வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, நான் பேக் ஸ்டிச் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படி தாங்க உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது என்னோடய மிஷினுங்க, அது சின்ன மோட்டர் பார்த்துக்குங்க. சின்ன மிஷின் தாங்க இது, சிங்கர் மிஷின். இதில் இந்த அளவுக்கு தாங்க மோட்டர் ஃபிட் பண்ண முடியுங்களா? இது பெடலுங்க. இது ஓவராலாக உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நான் எப்படி கற்றுக்கிட்டேன் பேக் ஸ்டிச்சுங்க தாங்க சொல்கிறேன். இந்த மிஷினில் ஆப்ஷன் இருக்குங்களா? அது என்னென்னா, இதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு 0.6 ஒரு 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த இடத்துல வச்சு நான் டைட் பண்ணி பார்த்தேங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் விழுகுதுங்க. ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்ஸு, கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ்ஸு, ரொம்ப நெருக்கமாக அப்படி தாங்க விழுந்துட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு கீழே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ரொம்ப குட்டியான ஸ்டிச்சு தாங்க விழுந்துச்சு. இப்போ அதுக்கு கீழே என்ன அப்படின்னு நான் பார்த்தேங்க. அதுக்கு கீழே ஏன் பிளாக்காக இருக்குது, ஆனால் அதே மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. சரி, இறக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கீழே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி டைட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இது பேக்கில் வருதுங்க. அப்படியே இது இதை வச்சு தான் இந்த மிஷினில் நம்ம பேக் ஸ்டிச் போடணுமாங்க. இது எப்படிங்க, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கீழே இறக்கி இறக்கி பேக் ஸ்டிச் போடுறதுனா அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் மிஷின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். அடிக்கடி நம்ம இதை லூஸ் பண்ணி கீழே மேலே இழுத்து இழுத்து பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஓனாக எப்படி கற்றுக்கலான்னு நான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேங்க. அது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு 4 ஸ்டிச் போட்டுட்டு ஃபூட்டரை தூக்கி துணியை முன்னாடி நவுத்தி வச்சு அப்புறமா ஃபூட்டரை கீழே வச்சுங்க. பாருங்கள் நான் எப்படி கற்றுக்க, கீழே வச்சு அப்படியே நம்ம ஓவரால் அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அதே மாதிரி துணியோட எண்டுலேயும் நம்ம அதே மாதிரி தாங்க ஃபுல்லாக அடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ தூக்கி அப்புறம் துணி நவுத்தி ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து நம்மளோட துணியோட தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது தாங்க நான் பழகிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, பேக் ஸ்டிச் போட்டு கற்றுக்கிட்டாச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.